Welcome to Uma's Kitchen. வணக்கம் வெல்கம் டு உமாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய ப்ரேயர் எப்பவும் உங்களுக்காக இருக்கும். இன்னைக்கு வந்து பாம்ப்ரேட் மீன் குழம்பு வைக்க போறேன். மீன் குழம்பு எப்போதும் வைக்கிற மாதிரி தான், ஆனால் இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் புளியை கம்மி பண்ணணும். ஏன்னா பாம்ப்ரேட் மீனுக்கு வந்து புளி அதிகம் இழுக்காது. நம்ம மத்தி மீன் பாக்கி எந்த மீன் வைக்கும்போதும் கொஞ்சம் புளி நிறைய விடுவோம். இதுக்கு புளி வந்து ரொம்ப சின்னது, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு, இவ்வளோ பெருசு வச்சுக்கோங்களேன், அந்த அளவு ஊற வச்சு கொஞ்சம் தண்ணியில் அதை ஜூஸ் எடுத்து ஊற்றி மஞ்சள் போட்டு இந்த பாப்ரைட் மீன் வந்து முழுசாக போடுறேன். அப்படியே குழம்புக்கு நம்ம அரைக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு கொஞ்சம் காரம் நல்லா வேணும். அதனால கொஞ்சம் காஷ்மீரி மிளகாவும் நம்ம சாதாரண மிளகாவும் வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் ஒரு 2 டீஸ்பூன் தேவையான அளவு. கொஞ்சம் குழம்பு அதிகமாக வேணும்னா மல்லிப்பொடி அதிகமாக சேர்த்துக்கணும். நான் கொஞ்சமாக வைக்க போகிறேன் அதனால. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் குறுமிளகு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, இது பூண்டு, இது கொஞ்சம் பூண்டு, வெள்ளைப்பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். இது சின்ன வெங்காயம் வச்சா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தக்காளி, கொஞ்சம் தேங்காய், இதெல்லாம் நம்ம எப்போவும் மாதிரி எண்ணெய் விட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அரைக்கணும். எல்லா வீடியோலையும் நான் உங்களுக்கு அரைக்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதனால நான் இது இப்போ வதக்கின பிறகு உங்களுக்கு காமிப்பேன். இதுக்கு வந்து 2 வெந்தயம் போட்டுக்கணும், ஒரு தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பில வெட்டி போட்டுக்கணும். நான் இந்த மீன் கூட ஒரு துண்டு மாங்காய் போட போகிறேன். நம்ம நான் வறுத்து அரைச்சி வறுத்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். வறுத்து வச்சிட்டேன், எல்லாமே போட்டு வறுத்து வச்சிட்டேன். ஆறின பிறகு அரைச்சி காமிக்கிறேன். தாளிக்கிறதுக்கு நான் பச்சை மிளகாய் வைக்க மறந்துட்டு 4-5 பச்சை மிளகாய் வச்சிருக்கேன். அரைச்சிட்டேன், நல்ல நைஸா இதை அரைச்சி எடுத்துட்டேன். மீன் நம்ம தாளிச்சிடலாம் பாருங்க. எண்ணெய் விட்டுட்டேன். பச்சை மிளகாயை இப்படி கொஞ்சம் இப்படி வெட்டிக்கோங்க, இல்லைன்னா வெடிக்கும். பச்சை மிளகாயை இப்படி லேசாக வெட்டிக்கோங்க, இல்லைன்னா முழுசாக போடும்போது வெடிக்கும். அதையும் போடுறேன். காடுக்கெல்லாம் போடணும். தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதை போட்டு கொஞ்சம் வதக்கணும். எப்போதும் நம்ம மீன் குழம்புக்கு வதக்குவோம் பாருங்க, அதே மாதிரி தான். இந்த மீன் குழம்புக்கு வந்து நம்ம புளி வந்து ரொம்ப குறைச்சிருக்கோம். பாப்புலேட் மீனுக்கு அவ்வளோ புளிப்பு போட்டால் அவ்வளோ டேஸ்டி வராது, ஒரு மாதிரி புளிச்ச மாதிரி ஆயிரும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த மீன். ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு இப்படி வேண்டாம்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாப்புலேட் மீனை நீங்கள் வந்து புளி தண்ணியில் ஊற வைக்காம அதுக்கு கொஞ்சம் மிளகாய் பொடி, மஞ்சள், உப்பு, ஒரு லெமன் போட்டு கொஞ்சம் நல்லா தடவி வச்சு அப்புறம் அதை லைட்டாக எண்ணெயில் பொறிச்சு எடுத்து கடைசியில் போடலாம். அதுவும் வேறு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் எனக்கு இப்படி செஞ்சால் தான் பிடிக்கும், அதனால தான் இந்த மாதிரி செய்கிறேன். இது கெட்டு போகாது, உங்களுக்கு நாளைக்கு கூட வச்சு சாப்பிடலாம். இந்த மசாலா போடுறேன். நம்ம வறுத்து அரைச்சதுனால அதிகமாக வைக்க வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக வதக்குனா போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம நல்லா எண்ணெய் விட்டு வதக்கிட்டோம். இந்த மீன் வந்து வச்சுட்டு இந்த புளி தண்ணி மட்டும் ஊற்றணும். இது வந்துட்டு நம்ம அளவாக தண்ணி விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் இந்த 2 மாங்காய் துண்டு இருக்கு இல்லைங்களா, அதையும் போட்டார். இந்த கொத்தமல்லி தழை, உப்பு காரம் செக் பண்ணிட்டு இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா குழம்பு கெட்டியாகி நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. திறந்து பார்க்கலாம்.
பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்திருச்சு மசாலா ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு நாம என்ன பண்ணா கொஞ்சம் গ্যাস குறைச்சுக்கலாம் இதல மீன் போட்டுறலாம் இது நான் லேசா ஒரு கீத் போட்டு வச்சிருந்தா அப்பதான் புடிக்கும்னு சொல்லி மசாலாலாம் இது சின்னதா இருந்ததனால நான் ஒண்ணொண்ணா போட்டுட்டேன் இல்லனா ரெண்டா மூணா போடலாம் रोमकूड़ा मीन मुदल उड़ी चक चकारी तोन मीन और ना को आफ पड़ो मीन अब सूटे इन बाकी वंदा இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் செஞ்சு சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பை டேக் கேர்